அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளில் பல பேரும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பக்தர்களாக இருப்போம் நம்ம தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சிறப்பு வாய்ந்த பல கோவில்கள் இருக்குது குறிப்பாக அறுபடை வீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கோவில்கள் இதில் மேலும் வல்லக்கோட்டை முருகன் கோவில் அப்படிங்கிறது இன்னும் முருகப்பெருமானுக்கு ஒரு தனி சிறப்பம்சம் கொண்ட கோவில் அப்படின்னு சொல்லலாம் அப்படியான வல்லக்கோட்டை முருகன் கோவில் பற்றி தான் நாம் இன்னைக்கு பல ஆச்சரியமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்டைய காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் முருகனுடைய வழிபாட்டை தொடர்ந்து செய்துட்டு வராங்க அதற்கு ஆதாரமாக பண்டைய காலத்திலும் முருகனுக்கு நிறைய ஆலயங்கள் இருந்திருக்கிறத நாம் பல நூல்களில் தெரிஞ்சிருக்கலாம் வல்லக்கோட்டை அப்படிங்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது வல்லக்கோட்டை ஆலயம் சென்னை நகரில் புறப்பகுதியில் தாம்பரத்தில் இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து தெற்கு பகுதியில் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெரும்பத்தூர் செங்கல் செங்கல்பட்டு வழித்தடத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்திலேயே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் ஏழாடி முருகன் சிலை தான் ரொம்பவே பெரிய சிலை இதுவே இந்த கோவிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் முருகனுடைய துணைவியாரான வள்ளி மற்றும் தெய்வானையுடைய சிலைகள் இங்கு இருப்புறமும் வைக்கப்பட்டிருக்கு துர்வாசம் முனிவருடைய ஆலோசனைப்படி தன்னுடைய ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்காக பகிரதன் இந்த கோவிலை கட்டியதாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது வல்லான் என்கிற அரக்கன் தேவர்களை சித்திரவதை செய்ததாகவும் முருகப்பெருமான் அவனை வீழ்த்தி இந்த இடத்துல தான் அமைதியை நிலைநாட்டியதாகவும் அவரை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் மற்றும் ஒரு புராண செய்தியும் சொல்லப்படுது நம்ம தமிழகத்துல பல கோவில்கள் இருந்தாலும் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் அப்படிங்கிறது பல மக்கள் வந்து குவியக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு முருகன் கோவிலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வஜ்ர தீர்த்தம் என்னும் தொட்டி இந்த கோவில்ல இருக்கு இது இந்திர தேவனுடைய இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவதற்காக இந்திரன் இந்த தொட்டியை பயன்படுத்தியதாகவும் சொல்றாங்க இந்த கோவிலில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அம்பாள் உற்சவ மூர்த்தியாக முருகர் மற்றும் ஸ்ரீ சண்முகர் ஆகிய தெய்வங்களுடைய சன்னதிகளோ அமைக்கப்பட்டிருக்கு காமாட்சி மற்றும் ராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தழுவியபடி இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளோ ஆர்த்த மண்டபத்தின் தூண்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய பார்வை நேரம் அப்படிங்கிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் ஒன்று மணி வரையிலோ மற்றும் மதியம் மூன்றிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரையிலோ பார்வை நேரமாக இருந்து வருது இந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய நீர் பூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பூவுடைய பெயரிலிருந்தே செங்கல்பட்டு என்கிற பெயர் உருவானதாக சொல்றாங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்களில் ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்கக்கூடியது நின்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வள்ளி மற்றும் தெய்வானை சிலைகள் பல்லவ நாட்டு கலை வண்ணத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு பல்லவர்கள் பல இடங்களிலும் ஆலயங்கள் எழுப்பியிருக்காங்க ஆராய்ச்சியில் கிடைத்த ஆவணங்கள் மூலம் கோட்டை நகரில் இருக்கக்கூடிய வல்லம் ஆலயமும் அவற்றில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பல்லவர்களுடைய சிற்பக்கலை எப்படி இருந்தது அப்படின்னா அவர்கள் எழுப்பிய ஆலயங்கள் எல்லாமே பாறைகளை குடைந்து அதில் இருந்து பாறைகளின் மீதே சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவையெல்லாம் தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்துல எவ்வளவு சிரமமான வேலைகள் ஆனா அவ்வளவு நுணுக்கங்களோட கலைகளோட இந்த கோவில்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு மேலும் அவற்றை செதுக்குவதற்கு கற்களையோ ஜல்லி அல்லது மற்ற எந்த உலோகங்களையோ அவங்க பயன்படுத்த கிடையாது அப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்தாமலேயே சிற்பங்களை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும் வள்ளக்கோட்டை ஆலயத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வலுவான காரணம் ஒன்றும் சொல்லப்படுது அதாவது இந்த குகை சிற்பங்களை செய்ய பயன்படுத்தியதாக கூற கூற அப்படிப்பட்ட எந்த ஒரு பொருளுமே இங்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு இதுவரை கிடைக்கலையா பழுதடைந்து

எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆலயத்தின் பெருமையை அருணகிரிநாதர் பாடியிருக்காரு என்பதில் இந்த ஆலயம் நிச்சயமா எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் அப்படிங்கிறதும் புராணங்கள் வழியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் நிச்சயமா எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க அவர் அந்த ஆலயம் உள்ள உள்ள இடத்துல சென்ற அந்த ஆலயத்தின் விருட்சமான காட்டரி என்ற மரத்தின் தான் அவர் முருகனின் அருளை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க அப்போது இந்த ஆலயம் போன்று தோற்றம் தரும் எதுவுமே இங்கு இல்லையாம் லான்சி ராஜ்யத்தின் மன்னனான பகிரதன் என்பவனே இந்த ஆலயத்தை நிர்மாணித்து இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இந்த மன்னன் ஆண்ட காலம் எப்போது அப்படின்னு தெரிய தெரிய வரல அவர்தான் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகிரதனா என்பதும் தெரியவில்லை ஆனால் லான்சி என்பது மிகச்சிறிய ராஜ்யம் அப்படி என்றால் அத்தனை தொலைவில் இருந்து அவர் ஏன் இங்கு வந்து பல்லவர்கள் ஆண்ட பூமியில் ஆலயத்தை நிர்மாணித்து இருக்க வேண்டும் அதற்கு தல புராணத்தில் விடையும் சொல்லப்படுது பகிரதன் மிகவும் கர்வம் பிடித்த ரிஷி முனிவர்களை மதித்தது கிடையாது ஒருமுறை நாரதர் அவரை நாரத முனிவர் வருத்தம் அடைந்திருக்காரு அரசன் பெரும் படை படையுடன் வந்து கொண்டிருந்தாராம் நாரத நாரதரை கண்ட அவன் எந்த விதமான கர்வமும் இன்றி இவர் அருக சென்று அவரை வணங்கினாராம் ஆகவே அவன் மூலமே பகிரதனுக்கு ஒரு பாடம் புகட்டவே வேண்டும் என நாரதர் எண்ணியிருக்காரு கோரனிடம் நாரதர் அந்த பெரும் படையுடன் அவன் அங்கு எங்கு செல்கிறான் எனக் கேட்க அவனும் தாம் ஒரு அஸ்வமேத யாகம் செய்ய உள்ளதில் அதற்கு முன் நூறு மன்னர்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதற்கு அவர் படையுடன் செல்வதாக கூற அதை கேட்ட நாரதர் அவரை லான்சி நாட்டு மன்னன் மீது படையெடுத்து அவனை வென்ற பின் மற்ற நூறு மன்னர்களையும் வென்று அஸ்வமேத யாகத்தை நடத்துமாறு கூற அவனும் நாரதனிடம் அறிவுரையை ஏற்று பகிரதன் மீது படையெடுத்து அவன் நாட்டை பிடித்து போல நாட்டை விட்டு தப்பி சென்று என்ன செய்வது என புரியாம அங்கும் இங்கும் அலைந்தாராம் நாள் வழியில அவர் நாரத முனிவரை ஓடோடி சென்று அவருடைய கால்கள்ல விழுந்து தான் செய்த அவமரியாதைக்கு மன்னிப்பு கோரி அவரை தனக்கு உதவுமாறு வேண்டினாராம் அப்போ அவனது கர்வமும் ஆணவமும் முற்றிலும் அழிந்து போயிருக்கு ஆகவே அவன் மீது கருணை கொண்ட நாரதரும் அவருக்கு துர்வாச முனிவரை சந்தித்து அவரிடம் அதற்கு வழி கேட்குமாறு அனுப்பினாராம் இப்படி பல வரலாற்று புராண கதைகளை கொண்ட கோவிலாக இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மகா அபிஷேகம் நடைபெறும் சென்னையில் இருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் இந்த கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விடுமுறை நாட்களில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில இங்கு வருவாங்க அப்போ அங்கு அன்னதானமும் நடக்கும் தமிழ் புத்தாண்டு கிருத்திகை சஷ்டி போன்ற தினங்களில் இங்கு விசேஷ பூஜைகள் நடக்கும் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் சில பக்தர்கள் ஒன்றிணைந்து இந்த ஆலயத்தை சுத்தம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பயனுள்ள முறையில் ஆலய வளாகத்தை மாற்ற முயற்சி எடுத்து வந்திருக்காங்க அந்த முயற்சியின் முதல் கட்டமே ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் நடைபெறும் அன்னதான முன்பெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய மக்கள் ஆலய தரிசனம் செய்த பிறகு தமக்கு தன்னுடைய குழந்தைக்கும் உணவு அருந்த நல்ல உணவகம் இருக்குமா அப்படின்னு கவலைப்படுவது உண்டு ஆனால் இந்த குறையை களையவே பூஜை முடிந்ததும் அன்னதானம் நடைபெறும் இடத்துக்கு சென்று உணவு அருந்திவிட்டு போக வேண்டும் அப்படின்னு இங்கு வருகை தரவங்க அனைவரும் இந்த ஆலய நிர்வாகத்தை அழைப்பாங்களா ஆகவே தங்களை ஒரு விருந்தாளி போல நினைத்து உணவு தருவதாக மக்கள் நினைக்கிறாங்க அதுவும் முருகனுடைய அருளை என நினைக்கக்கூடிய பக்தர்களால் நிம்மதியாக பூஜைகளில் கலந்து கொள்ள முடியுது இந்த ஆலயத்தின் வெளியில் காலணிகளை விட்டு சென்றால் அதற்கான எண் கொண்ட சீட்டு தராங்க ஆகவே அவங்க திரும்பி செல்லும் வர அந்த காலணிகள் பாதுகாப்பாக இருக்கும் முன்பெல்லாம் அன்னதானத்தில் ஐம்பதுக்கும் குறைவானவர்களே பங்கேற்பாங்க ஆனால் இப்போ அந்த எண்ணிக்கை வளர்ந்து ஐநூறு முதல் அறநூறு வரை இங்கு உயர்ந்து கிருத்திகை போன்ற தினங்களில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை உணவு அருந்தும் வகையில் விருந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்பெல்லாம் தனி தனிநபர்களின் வீடுகளில் அன்னதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்திருக்கு ஆனால் தற்போது வல்லக்கோட்டை சன்னதி தெருவிலேயே ஒரு கொட்டகை அமைக்கப்பட்டு அங்கு அன்னதானம் செய்யப்பட்டு வருது இப்படி இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாகவும் இப்போ மிகப்பெரிய அன்னதான கூடமாக மக்களுக்கு ஒரு மிகவும் அரும்பணி ஆற்றும் கோயிலாகவும் சிறந்த முருகன் கோவிலாகவும் இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்